ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இத்ரீஸ் கிரியேஷன். நான் உங்கள் இத்ரீஸ். இந்த இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிவியில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ வந்து எப்போ நம்ம வந்து அலைட் பாக்ஸில் சிம்பிளாக எடிட் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுசாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான சர்ச் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இந்த வீடியோ போட்டோட உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஒரு வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியல் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இமேஜ் கலெக்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டெலகிராமில் ஜாயின் அப் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, அங்கே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் டெலகிராம் இன்னத்தையும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மஸ்ட் போய் வாட்ச் பண்ணி பாருங்கள். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எப்போ நம்ம வந்து இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணது பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அலைட் மோஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ரோவர்ஷன் தான். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எடிட் பண்ணுறது பார்ப்போம். ஸோ லெட் கெட் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பீட் மார்க் ப்ரீ செட் அண்ட் எக்ஸ்எம்எஃப்ஐ ரெண்டோ லிங்க்குமே இருக்குது. நீங்கள் வந்து மஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீ செட் எப்படி தான் இருக்கும், பீட் மார்க் ப்ரீ செட் எப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாக இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிகிட்டே வாங்க. இந்த பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இமேஜஸ் ஆட் பண்ணிட்டு வாங்க. இந்த இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் புக் மார்க் இருக்கும். இந்த டபுள் புக் மார்க்கில் எப்போ நம்ம வந்து இமேஜஸ் ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிடுறேன், ப்ளஸ் ஐக்கான செலக்ட் பண்ணிக்கோங்க, மீடியா ஆப் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான இமேஜஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற இமேஜ் கனெக்ஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நான் டெலகிராமில் மஸ்ட் போஸ்ட் பண்ணியிருக்கேன், மஸ்ட் அங்கே போய் வாட்ச் பண்ணி பாருங்கள். இப்போ என்ன பண்ணிங்கன்னா மேலே 3 டாட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் காம்பிஷனாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு இந்த ஆரமாக இருக்கும், அந்த ஆரமாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் புக் மார்க் இருக்கும். இந்த நெக்ஸ்ட் புக் மார்க் போய்ட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புக் மார்க் வரக்கூடாது, நீங்கள் இன்னொரு புக் மார்க் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துடணும். இங்கே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக. நீங்கள் வந்து இந்த புக் மார்க் வந்துடணும், இந்த ரெண்டு புக் மார்க் விட்டுவிட்டு தேர்ட் ஒரு புக் மார்க் அங்கே வந்துருங்க. அங்கே வந்துட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்து கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் செகண்டாக அந்த இன்னொரு புக் மார்க்கும் அங்கே வந்துருங்க. அங்கிட்டு மீடியா ஆப் செலக்ட் பண்ணி நான் அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அந்த அடுத்த ஒரு புக் மார்க்கும் அதை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து டபுள் புக் மார்க் இது மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட் இந்த இமேஜ் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி இமேஜஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து ஆட் இமேஜஸ் எல்லாமே நான் வந்து புக் மார்க் வரையும் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புக் மார்க் வந்து ரொம்ப எண்டு இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலேருந்து ரொம்ப வந்து இதுவாக போகும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து லென்த்தாக போகும், இந்த புக் மார்க் வந்து லென்த்தாக போகும். நீங்கள் கரெக்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக நீங்கள் பாருங்கள் இந்த ரெண்டு புக் மார்க் பார்த்தீங்கன்னா நடுவில் இந்த இமேஜ் இந்த ரெண்டு புக் மார்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜஸ் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், நடுவில் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த இமேஜ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் வந்து இமேஜஸில் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக நீங்கள் வந்து இமேஜஸில் ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா டெலகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், மஸ்ட் நீங்கள் போய் வாட்ச் பண்ணி பாருங்கள். அப்படி டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அதில் உங்களுக்கு வந்து இதில் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வந்து ரெண்டு புக் மார்க் வர்றத நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இமேஜெலாம் நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை ஆகும். இந்த ஷேக்கப் பட்டெலாம் உங்களுக்கு வந்து பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை ஆகும். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் இந்த மாதிரி இமேஜஸ் வந்து லென்த்தாக இருக்கும், அதுவே நீங்கள் வந்து ஃபுல்லாகவே இந்த புக் மார்க் ஃபுல்லாகவே இமேஜஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இமேஜஸ்லாம் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 24:0:0 அந்த டொரேஷன் பற்றி வந்து இமேஜஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இமேஜஸ்லாம் உங்களுக்கு வந்து ஷேக்கப் பட்டு ஆட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லென்த்தாக போகும், வீடியோ வந்து லென்த்தாக போகும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜஸ் வந்து ஷார்ட்டாக வந்து பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஆடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ண கட் பண்ணிக்கிறேன். அதுக்காக நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நிறைய உங்களுக்கு இமேஜஸ்லாம் இருக்குது, நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இவ்வளோ தூரத்துக்குலாம் கட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாகவே இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணிவிட்டேன், வீடியோ லென்த்தாக போகிறதுக்காக நான் கட் பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இமேஜில் ஆட் பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்ம பார்த்து நம்ம வந்து சிம்பிளாக நம்ம வந்து எஃபர்ட் கொடுக்க போகிறோம், ஷேக் எஃபர்ட் கொடுக்க போகிறோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷேக் எஃபர்ட் ப்ரீ செட் அண்ட் எக்ஸ்எம்எஃப் ரெண்டோ லிங்க்கும் இருக்கும். நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இங்கே இம்போர்ட் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேக் எஃபர்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தா அதில் ரெண்டு இமேஜ் இருக்கும் உங்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு ஸ்மால் இமேஜ் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, 3 டாட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க, காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் டபுள் புக் மார்க் இருக்கோ, ரெண்டு புக் மார்க் எங்கெல்லாம் உங்களுக்கு நான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கோனோ அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் எஃபர்ட் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் டபுள் புக் மார்க்காக இருக்குல்ல, அந்த டபுள் புக் மார்க்லாம் இந்த எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எஃபர்ட் 3 டாட் செலக்ட் பண்ணிக்கோங்க, பேஸ்ட் எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் இமேஜ் டபுள் புக் மார்க் இருந்தால் எஃபர்ட் 3 டாட் செலக்ட் பண்ணிக்கோங்க, பேஸ்ட் எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் இமேஜ்
சிங்கிள் லேவிட் புக் மார்க்காக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு கொஞ்சம் தள்ளிப்பட்ட டபுள் புக் மார்க் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி டபுள் புக் மார்க் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து என்ன பண்ண, இந்த இமேஜ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் டபுள் புக் மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த இமேஜஸ் மட்டும் நீங்கள் வந்து இந்த எஃபர்ட் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க உங்களுக்கு எங்கெங்கே டபுள் புக் மார்க் இருக்கோ, எங்கே மார்க் பண்ணி கொடுத்துருக்கணும் அந்த இமேஜஸ்க்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எஃபர்ட்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எஃபர்ட்டில் வந்து நான் ஆட் பண்ணிகிட்டே இருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களால் கரெக்டாக எடிட் பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் வந்து கரெக்டாக எடிட் பண்ண முடியாது. அது முன்னாடி பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எனக்கு ஒரு வீடியோ போட ஒரு மோட்டிவேஷன் தான் இருக்கும். இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 200 லைக் வரும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து கன்ஃபார்மாக 200 லைக்ஸ் எனக்கு கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கன்ஃபார்மாக இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா 200 லைக்ஸ் எனக்கு 1 வீக்கில் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணணும். 1 வீக்கில் 200 லைக்ஸ் நான் ரொம்பலாம் கேட்கல ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் 200 லைக்ஸ். அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து இந்த மாதிரி நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ போடணும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லுங்கள், நான் அந்த மாதிரி வீடியோ கூட கன்ஃபார்மாக மேக் பண்ணி போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் 200 லைக் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு எஃபர்ட் வந்து பேஸ் பண்ணியாச்சு, பேக் வந்துருங்க. பேக் பண்ணுறக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பி ஷேக்கப்பட்ட ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணுறக்கப்புறம் இந்த செகண்ட் ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் இமேஜை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணுறக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃபர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. 3 dot ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. காப்பி ஃபர்ஸ்ட் பண்ணிக்கோங்க. காப்பி ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எடிட் பண்ணுற ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணுறப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து சிங்கிள் புக் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எடிட் பண்ணுறது. நான் வந்து டபுள் புக் மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன். இப்போ நீங்கள் வந்து சிங்கிள் புக் மார்க் இருக்கிற இமேஜஸ்க்கெலாம் நீங்கள் இந்த எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோ. ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே சிங்கிள் புக் மார்க் இருக்குது எஃபர்ட், 3 dot செலக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபர்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து கட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கட் பண்ணிவிட்டேன். நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா ஆடியோ வந்து கட் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இமேஜஸ்லாம் ஆட் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி டபுள் புக் மார்க் ஒரு எஃபர்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டபுள் புக் மார்க் இல்லாததுக்கு ஒரு எஃபர்ட். அந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு நான் காப்பி பண்ணுறது பார்த்தீங்களா, அது நீங்கள் பார்த்தா டபுள் புக் மார்க் பண்ணணும். இப்போ நாங்கள் காப்பி பண்ணது பார்த்தீங்கன்னா சிங்கிள் புக் மார்க் தான். நீங்கள் நல்லாவே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து டபுள் புக் மார்க் பண்ணி உங்களுக்கு வந்து சிம்பிளாக வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து சிம்பிளாக எடிட் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து கரெக்டாக நான் அது கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து சிங்கிள் புக் மார்க் தான் இந்த எஃபர்ட் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் அந்த சிங்கிள் புக் மார்க்கில் அந்த எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கிள் புக் மார்க்கு இந்த எஃபர்ட்டை நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சிங்கிள் இமேஜ்க்கு வந்து இந்த இமேஜ் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எல்லா இமேஜ் பார்த்து நம்ம வந்து எஃபர்ட் வந்து கொடுத்தாச்சு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் டவுன்லோட் லிங்க்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கில் போயிட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன் டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணிவிட்டு. இப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கீழே ப்ளஸ் எக்ஸல் மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் அந்த டெம்ப்ளேட் இருக்கும், நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணி டெம் கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் செலக்ட் பண்ணிட்டு தேர்டாக ஸ்கேல் ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணி மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணுறக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் லே உங்களுக்கு பாட்ரு மாதிரி ஒரு லேயர் இருக்கும், நீங்கள் அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு பிளெண்டிங் லொப்பாசியில் போய் லைட்டன் செலக்ட் பண்ணி ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணுறக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் ஸ்க்ரீன் ரிமூவ் ஆகிட்டு உங்களுக்கு வந்து டெம்ப்ளேட் வந்து ஷோ ஆகும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இது எவ்வளோ தூரம் வேணுமோ நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கரெக்டாக எவ்வளோ தூரம் வேணுமோ கரெக்டாக அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணாலும் இதை நீங்கள் டூப்ளிகேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ நீங்கள் வந்து கரெக்டாக மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த டெம்ப்ளேட் நீங்கள் கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து இதில் கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படி நான் சேஞ்ச் பண்ண சொல்கிறோம் பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க, எஃபெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஆடபேக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கலர் லைட் செலக்ட் பண்ணிட்டு அதில் ஹியூ ஷிஃப்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஹியூ ஷிஃப்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஸ்டாண்ட் செஞ்சு கொடுத்துட்டு நீங்கள் டிக்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களுக்கு பார்க்குறப்ப தெரியும். இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு ஆரஞ்சு கலர் இருக்குது, அதுக்கப்புறம் ரெட் கலர், அதுக்கப்புறம் பிங்க் கலர், இங்கே ஐடென்டிஃபை ஆகுது பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்போ தான் நார்மல் கலரில் விட்டுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணலாம் ஒரு ஐடியாக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து டெம்ப்ளேட் ஆட் பண்ணியாச்சு, சேகப்பட்ட ஆட் பண்ணியாச்சு, அந்த மாதிரி பீட் மார்க்கில் பார்த்து நம்ம வந்து இமேஜஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு முழுசாக பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் டச் பண்ணி ஆன் ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இந்த வீடியோ போட நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி வீடியோ நான் மேக் பண்ணி போகிறேன். மேலே எக்ஸ்போர்ட் ஐக்கன் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ குவாலிட்டி மட்டும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.